பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு வந்து நீர்க்கோழி அப்படிங்கிற கதையை பற்றி தான் பேச போகிறேன். காளி பிரசாத் எழுதின அந்த நீர்க்கோழி வந்து எனக்கு எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சில நேரங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே படித்தேன். சில நேரத்தில் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். யார் தான் இந்த கதையோட கதாநாயகனாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க வச்சுது. அந்த மாதிரி வந்து ஒரு நட்பு ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது, ஒரு சுற்றி மக்கள் இருக்காங்க, அவங்க ஒவ்வொன்றுமே வந்து எப்படி வந்து இது பண்ணிக்கிறாங்க, ஒரு மூன்று பேர் ஒரு நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எப்படி வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் இருக்குது, ஒரு நார்மலாக ஒரு இப்போ நம்ம கூட பயணிக்கிறவங்களோட அந்த மக்கள் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து அணுகுமுறை பண்ணுறாங்க. நகைச்சுவையான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே நிறைய பிடிச்சிருந்தது. கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அல்வானி, அமுதன், நான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர். அந்த கதை நான் அப்படின்றது தான் கதையாசிரியராக மாதிரி கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அமுதன், அல்வானி, மெஹருநிசா அப்படின்றவங்க வந்து ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அழகான பொண்ணு. அவங்கள வந்து அந்த விஜயாத்தா அப்படின்னு சொல்லி விஜயா கிளவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவி வந்து எல்லாருக்கூடிய சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ அந்த மெஹருநிசா வந்து அந்த ஏரியாவை விட்டே ஒரு வேறு ஒரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அப்போ ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த அல்வானியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அல்வானிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த அல்வானியோட அம்மா ஆஃபியாம பாயம்மாவோட சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அவனோட நண்பர்கள்லாம் அவனை என்ன மாதிரி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறான். கடைசியாக வந்து ஒரு வழியாக வந்து மெஹருநிசாவுக்கும் அல்வானிக்கும் கல்யாணம் ஆகிடுது. ஆனால் வந்து அமுதன் வந்து இறந்து போயிடுறான். சரி, இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து ஒரு உரையாடல் மாதிரி தொடரும். இந்த கதையை பார்த்தோம்னா அப்படியே ஒரு 30 நாள் வந்து அப்படியே நம்ம கூட பயணிக்கிறவங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கதையை எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை தான் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நகைச்சுவையான இடங்கள் வந்து நிறையவே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வந்து லுங்கி ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஆண்கள்லாம் லுங்கி கடைக்கு போவாங்க. ஆனால் அதையே வந்து ஒரு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு ஆண் வந்து எப்படி லுங்கி கடைக்கு போவாங்க அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா எதிரில் வந்துட்டு இருந்தேன், அவர் வந்து லுங்கியை மடித்து கடைக்கு போனார். அது ஏதோ தானோன்னு இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் ரொம்ப லுங்கியெல்லாம் யாரும் ரொம்ப கான்சியஸாக அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப நோட் பண்ணி எழுதின மாதிரி இருந்துச்சு. கதை தொடங்கும் போதே பெரிய குட்டி மாமா அப்படின்றவர் அவர் தான் வந்து தரகராக இருப்பார். அல்வானிக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு தரவர மாதிரி இருப்பார். இந்த பெரிய குட்டி மாமா வந்து எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமாக அப்படியே போகிற மாதிரி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதையே சொல்லலாம். ஒரு 2 முறை படித்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த கதையில் வந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப நுணுக்கமாக வந்து ரசிக்கிற மாதிரி காட்சியாக நமக்கு வந்து படுத்துகிற மாதிரி. இப்போ 3 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க. குடிச்சிட்டு வந்த உடனே குடிச்சிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்களா, கொய்யா இலை சாப்பிட்டு வாசனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாங்களா. அதெல்லாம் எனக்கு வந்து ஓ இப்படிலாம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அல்வானி வந்து போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு அந்த பாயம்மா வந்து மரணம் ஊற்றிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா எப்படி வந்து இருப்பாங்க, ஒரு டீ கொடுக்கறது கூட இப்படி இருப்பாங்களா, அப்படின்னா எந்த அளவுக்கு இப்படிலாம் வீட்டில் வந்து அதிகாரம் பண்ணுற அம்மாக்கள்னு இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஒரு 5:30 வரலன்னா டீ கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு அம்மா, ஸ்ட்ரிக்டான அம்மா அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறதுலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மா பேசுகிற பாஷைகளும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுனே சொல்லலாம். அந்த அல்வானி அப்படின்றவங்க இப்போ வந்து அவன் போடுறான், அங்கே இடத்துல மனனை ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பற்ற வச்சுக்க போகிறேன் தீப்பெட்டி கேட்கும்போது இந்த இடத்துல வந்து நான் அப்படின்னு சொல்கிற அந்த கதாசிரியர் வந்து ஒரு இந்துவாக இருக்கலாம், இப்போ அல்வானின்றவங்க வந்து ஒரு இஸ்லாமியர். அப்போது அவங்கக்கிட்ட அந்த உரையாடல் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. தீப்பெட்டியை வந்து புடிங்க வச்சுருக்கல குடுடி, இப்போ வந்து என்கிட்ட சண்டை போட்டானா உங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவான் அப்படின்ற தைரியத்தில் தான் வந்து நீங்கள் எல்லாருமே இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையாக வந்து தீப்பெட்டியை கொடு. அப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க, எப்படி வந்து ஒரு இஸ்லாமியரும் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்களும் எப்படி வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றத காட்டுறத மாதிரி இருந்துருச்சு. அந்த மாதிரி அவங்களும் வந்து காத்தா யானையாக வந்து என்கிட்ட தீப்பெட்டி இல்லை அப்படின்ற அந்த வரிகள்லாம் வந்து ஓகே அவங்களும் வந்து ஒரு குலதெய்வங்களாக அந்த மாதிரி வழிபடுற ஒரு இந்துவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து உணர்வுபட்டுச்சு. கடைசியாக வந்து அந்த பெரிய குட்டி மாமாவை பற்றி ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாங்க. எப்போ ஏதாவது வந்து ஏதாவது ஒன்று பேசி விட்டு அவர் பாட்டு பொண்ணு பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த இடத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்கும். அவங்க அம்மா வந்து கொளுத்திக்க போகிறோம், லைட்டர் எடுக்க போகிறோம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், நல்லா மிச்சரை சாப்பிட்டுட்டு ஒரு இடது தொடைய தூக்கிட்டு அபாதானம் விடுறாரு அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி
இவன் வந்து இப்போ நான் அப்படின்ற கதை சொல்கிறவர் வந்து அவனை தேடும்போது தான் இந்த கதைக்கும் அந்த படித்துறையில் இருக்கிற மதகு அப்படின்ற அந்த வார்த்தை கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கடைசியாக ஒரு வார்த்தை வரும், துருத்தி, நாக்கை வந்து துருத்தி, நாக்கை மடிச்சுன்னு சொல்லுவோம். நாக்கை வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ சும்மா இப்போ ஒருத்தங்களை பயமுறுத்தும்போது இப்படி நாக்கை மடிக்கிறோம், நாக்கை மடித்து மிரட்டினா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அதில் அந்த நாக்கை துருத்தி அப்படின்ற வார்த்தை, இந்த மதகுன்ற வார்த்தைலாம் ரொம்பவே ரொம்ப இதுவாக ரொம்ப சிறப்பாக கையாண்ட மாதிரி இருந்துச்சு. கடைசியாக வந்து அவன் வந்து சோகமாகவே இருப்பான் இந்த அல்வானி, யார்கிட்டையும் பேச மாட்டான். முக்கியமாக பார்த்தோம்னா வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த அமுதனும் அந்த கதை சொல்கிற நானும் வந்து எப்போல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா பேசும்போது அவன் வந்து குதிச்சே ஓடிடுவான். அந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் சொல்லணும் அப்படின்னா விஜயதா கிழவி, அவங்கள வந்து ரொம்ப காமெடியாக வந்து எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்டுக்காரர் வந்து இன்னொரு தொடுப்பு வச்சுட்டுருக்கிருந்தாரு, அப்போ வந்து ஒரே நாளிலே பாட்டு பாட்டாங்க. அந்த சில லைன்ஸ்லாம் நான் அவங்க படிக்கும்போதே இந்த பாட்டு அப்படியே நம்ம மைண்டில் விடலை. அந்த மாதிரி அண்டமிட்ட கைகளுக்கு அன்பு செய்து அந்த மாதிரி வரிகள்லாம் ரொம்பவே சிரிப்பாக ஒரு சும்மா அப்படியே நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. இப்போ வந்து அந்த மெஹரனிசாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறதுக்கு வந்து இந்த விஜயதா கிழவி சொல்கிற டைலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அல்வானிக்கிட்ட சொல்லுவாங்க, யதார்த்தமாக பார்க்குறீங்க, யதார்த்தமாக நடக்கிறதெல்லாம் இழுத்து இழுத்து கோத்து பேசுகிற மாதிரி அப்படியும் விளக்கமும் அவர் கொடுத்துருவார். அவங்க எப்படி வந்து அல்வானிக்கிட்ட சொல்லுவாங்கன்னா, என்ன ஒன்றா மீன் வாங்க வரீங்க, ஒன்றா மீன் துள்ளுது, நடக்கட்டும் நடக்கட்டும், என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமுதன் கிட்டே சொல்லும்போதும், நீ வந்து அந்த பொண்ணு உனக்கு தான் பொருத்தமாக இருக்கும், அந்த பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னா முத்ரா சுமங்கலி, நீ வந்து ஒரு முத்ராமை மாதிரி, ஆனால் என்ன அது இஸ்லாமாக போச்சு அப்படி சொல்லிவிட்டு அவங்க கிட்டே சொல்கிற மாதிரி இந்த இதை வந்து படிக்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, இந்த காதல் அப்படின்ற தூண்டுதல் வந்து நம்ம யாரோ ஒருத்தவங்க மூலமாக எப்படி வந்து நமக்கு கிடைக்குது, இந்த தூண்டுதல் மூலமாக வந்து ஒரு சில பேருக்கு ஒரு ஆசை வரும், தானாக நேச்சுராக சில பேருக்கு வரும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தூண்டுதல் மூலமாக வரும் அப்படின்றதையும் எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு வழியாக இந்த பாயம்மா கிட்ட இந்த பெரிய குட்டி மாமா வந்து ஒரு கதையை சொல்வார். இந்த மாதிரி துபாயில் வந்து ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், அந்த பொண்ணை வந்து அந்த ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டா போதும், ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டா போதும், நானும் நல்லா செட்டில் ஆகிடுவான் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா அந்த மெஹரனிசாவை வந்து திட்டுற மாதிரி, என்ன தூம துணி போட்டு மாய்க்கிட்டாலோ தெரில, எவ்வளோ வசியம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப யதார்த்தமாக கையாளுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பாந்தமான பொண்ணுன்னு சொல்லி அந்த பாயமாகவே சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்றத ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொன்னோடனே அந்த அம்மாவோட மனநிலை வந்து எப்படி இருக்குது, அப்போது பெற்றோர்கள் வந்து தன்னோட பையன் வந்து தான் கூட இருக்கணும்னு கூட ஆசைப்படுறதில்ல, அவன் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மெஹரனிசா பக்கத்துக்கிட்ட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதே அந்த நான் அப்படின்ற கதை சொல்கிறவங்க கூட அம்மா தான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நம்ம தான் நிறைய பொண்ணு பார்க்குறோமே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மெஹரன் நம்ம பக்கத்துக்கிட்ட பொண்ணு தானே, அந்த மெஹரனிசாவையும் பார்க்கலான்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ கொடுத்தவங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பந்தம், இந்த மாதிரி துபாயிலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே, அப்பா நான் வந்து என்ன தடமா என்னோட ஏதோ மனசு தடமாறி போச்சு, இப்போயாவது நல்ல வழி கிடச்சிதே அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கிறதுலாம், பெற்றோர்கள் வந்து தங்களோட மகன்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஏதோ பணம் மோட்டிவில் இருக்காங்க அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய இடம் வந்தோடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து கேட்கும்போது பரந்தமான பொண்ணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் என்ன கூட இப்படி தான் சொல்லி மாய்க்கிட்டா, அந்த அந்த வா ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படியே கொஞ்சம் நகைச்சுவையாக நையாண்டியாக கொண்டு போகிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி வந்து இந்த அமுதன் வந்து பேசவே மாட்டான், ஏன் இந்த அமுதன் வந்து அதிகமாக பேசவே மாட்டேங்கிறான், இந்த நான் கதை சொல்கிறவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருப்பான். இந்த மாதிரி இவனும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருப்பான். அவன் அங்கே ரெண்டு பேரும் போயிட்டு அந்த மதகு கிட்ட படிக்கட்டுத்துறைக்கிட்ட அங்கே போயிட்டு பேசும்போது அவன் குடிச்சு அந்தாண்ட கரைக்கே ஓடிடுவான், பேசவே மாட்டான். அப்போ வந்து அமுதன் வந்து ரெண்டே ரெண்டு டைலாக் தான் பேசுவான். ஒன்று வந்து அவன் தான் இப்படி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான்ல, நம்ம வந்து அவனை எதுவுமே கொஞ்ச நாளைக்கு தனியாக விட்டுலான்டா, நம்ம அவன்கிட்ட எதுவுமே பேச வேணாம், அவனே சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு வார்த்தை வந்து அவன்கிட்ட கடைசியாக பேச போகும்போது பெரிய குட்டி மாமா வந்துச்சாடா அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டே டைலாக் மட்டும்தான் அமுதனுக்கு வரும். அந்த மாதிரி மெஹரனிசா அப்படின்றவங்களோட டைலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான், வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க, அவங்க இங்கே இல்லை வெளியே போயிருக்காங்க. இந்த இந்த குட்டியாக இந்த ரெண்டே ரெண்டு டைலாக் வச்சு எப்படி வந்து அவங்களோட மனசை வந்து எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு, அவங்களோட மனசுலேருந்து தான் அந்த கதையை அவர் எழுதியிருக்காரு அப்படின்றதே அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த அல்வானியோட மனசு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து அந்த ஆஃப் ஒரு வேலை அவன் வந்து அல்வானி வேலை செய்கிற இடத்துல கிட்டே போயிட்டு கேட்பாங்க எப்படி இருக்கான் அல்வானின்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டி வந்து அதை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி கவனிக்கிறாங்க ஒரு வாலிபனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து இந்த மாதிரி எவ்வளோ நல்லா இருந்தேன், ஒரு சின்ன பிரச்சனைனா கூட கையாலே கார் கண்ணடை உடைக்கிறவன், இப்படி அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கான், என்னால் பார்க்கவே முடியல, நான் அவன் கூட இருந்தால் இப்படி இருப்பேனா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிற மாதிரி. அப்போ தான் வந்து இந்த நான் கதை சொல்கிறவருக்கு ஒரு உத்வேகம் வந்து போகிறார். வேகமாக போயிட்டு கேட்குறாரு, என்னடா லவடா பண்ண, சும்மா தானே பொண்ணு பார்க்க வந்தாங்க, இது பண்ணிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அந்த அல்வானியோட அந்த மனசு எக்ஸ்பிரஷன் இருக்கும்ல, நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அவன் இப்படி சொல்ல போகிறான் அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அவர் அந்த பெரிய குட்டி மாமா வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறாரு அதெல்லாம் ஓகே, ஆனால் அதெல்லாம் வந்து அவரோட இதுக்காக தான் பண்ணுறாரு, அவனோட பையனை வந்து துபாய்க்கு அனுப்புகிறதுக்காக தான் பண்ணுறாரு. அப்போ ஏதோ எல்லாருமே ஒரு ஒரு செயல் பண்ணுறது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை ஏதோ நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அந்த பொண்ணு இப்போ வந்து அந்த நான் அப்படின்றவர் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார், நீ வந்து துபாய், உனக்கு என்ன எல்லாரும் வந்து கெட்டதாக பண்ண போகிறாங்க, பெரிய குட்டி மாமா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணாலும் நல்லதை தான் பண்ண போகிறாரு, அந்த பொண்ணும் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது, அதுக்கும் தான் அந்த ஆளே பார்க்குறானே இந்த 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 வசனங்கள் தான் இந்த கதையோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னா, அமுத செய்தி தெரியுமா, மெஹர் அப்பா கிட்டே போய் பேசியிருக்கான், பெரிய குட்டி ஆதரவும் உண்டு, என்னை அங்கே கோத்து விட்டு இங்கே குழப்பம் தீர்ந்த பின்னாடி சுன்னத் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறேங்கிறானா, 500,000 பணம் போடுறேன்றானா, இந்த மாதிரி. அப்போ அந்த இஸ்லாமியங்களோட இந்த திருமணங்கள் அப்படின்றது வந்து மகன்கள் தான் வந்து பெண்களுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணுவாங்க. அந்த சுன்னத் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்கள்கிட்ட நடக்கிற ஒரு ஒரு சடங்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அவன் வந்து அமுதன்றவன் ஒரு இந்து, அப்போ அவன் வந்து பண்ணிக்கிட்டானா அவன் வந்து ஒரு இஸ்லாமாக மாறிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிக்காட்டுற மாதிரி காமிச்சிட்டு, அவனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன் நான் அவனை, அப்புறம் சொல்ல இந்த மாதிரிலாம் சண்டை போட்டதுனால தான் இந்த மெஹரூனிசா வந்து இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதை வந்து அந்த நான் கதை சொல்கிறவராலே நம்ப முடியல. இவன் வந்து ஏதோ சும்மா விருப்ப ஏதோ இவனோட ஆதங்கத்தில் சும்மா பேசுகிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கடைசியாக வந்து அந்த அமுதன் வந்து இந்த அளவுக்கும் சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கப்புறம் பெரிய குட்டி மாமா கிட்டே கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அமுதனுக்கும் அந்த மெஹரூனிசா மேலே ஒரு குட்டியாக காதல் இருந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்லாமல் கொஞ்சம் வந்து நமக்கு புரிகிற மாதிரி நம்மளா உணர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அவள் இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து யாரையுமே டைரெக்டாக காதலிக்கிறாங்கன்றதும் அந்த கதையில் இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து அல்வானி வந்து நினச்சிப்பான், அந்த பொண்ணை என்ன தாண்டா பார்த்துட்டு இருந்தா, ஆனால் இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் பாரு நம்ம கூட இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இந்த மாதிரி சுன்னத் பண்ணிட்டு வந்தால் அவன் அசல் முசலாயிடுவானா அப்படின்ற மாதிரி. எப்படிலாம் வந்து இந்த சமூகங்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒன்று எல்லாமே ஒன்று அப்படின்னு சொன்னாலுமே கூட நமக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குணங்கள் வந்து அப்பப்போ வெளிப்படும் இல்லையா, அந்த மாதிரி அல்வானிக்கிட்ட வெளிப்பட்ட குணம் தான் அந்த குணம். இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறமா இந்த 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 கான்வர்சேஷன்லாம் முடித்த உடனே அல்வானி வந்து ரொம்ப கோவமாக எழுந்து போயிடுறான். போயிட்டு வீட்டில் இருந்துட்டு ஒரு டிவியை போட்டு உடைச்சிட்டு, இந்த இப்போ இந்த பாறை என்னை வந்து எனக்கு அவள் தான் பொண்டாட்டி, நான் வந்து இங்கே தான் அவளை இவன் தான் இங்கே தான் கூப்பிட்டு வருவேன், மெஹரு தான் உனக்கு மருமவ, இங்கே தான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னவொடனே அப்படியே வந்து கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த நான் அப்படின்ற கதை சொல்கிறவங்களோட அம்மா தான் ரெண்டு பேருக்கும் பேசி இந்த மாதிரி பத்திரிக்கையெல்லாம் அடித்து பண்ணும்போது அமுதன்கிட்டையும் வந்து அல்வானி வந்து திருமண பத்திரிகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவன் எல்லாமே ஒரு அமைதியாகவே தான், அமுதன் வந்து அதோடு தான் அந்த ரெண்டு டைலாக் கூட பேசுகிற மாதிரி அமைதியாகவே தான் இருக்கும். கடைசியாக வந்து அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து அமுதன் வந்து வேலையிலேருந்து கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு ரயில்வே கேட் மூடி இருக்கிறத தாண்டி வரும்போது இறந்துருவான். அப்போ வந்து கடைசியாக வந்து அவன் வந்து அல்ல நான் அப்படின்ற கதை சொல்கிறவருக்கு தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லும்போது 7 மணிக்கு இங்கே போவாங்க. அப்போ வந்து 8:30 அல்வானியுமே ஃபோன் பண்ணி கேட்பான், இந்த மாதிரி ஏன்டா நீங்கள் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து இந்த மாதிரி முடிச்சுட்டு அவங்க இஸ்லாமியர்கள் படி பெண் வீட்டில் தான் திருமணம் பண்ணணுன்றதுனால 10 நாள் இந்த மாதிரி எல்லாமே சடங்கெலாம் முடிஞ்சு அமுதன் வீட்லேயும் ராமேஸ்வரம் போயிடுவாங்க. அப்புறம் வந்து இவனும் அல்வானியும் வந்து 10 நாள் கழித்து இங்கே வந்துடுவான். அப்போ வந்தப்போ தான் வந்து இவன் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவான். இப்போ தான் மெஹரூனிசாவோட பேசுகிற ஒரு தருணமே இருக்கும். அப்போது இஸ்லாமியர்கள்கிட்ட வந்து அந்த பெண்கள் வந்து இப்போ அவங்களுக்கு பேச வந்து உரிமை கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த பொண்ணுக்காக தான் வந்து இந்த அமுதனும் இறந்துருக்கான், இந்த அல்வானி வந்து இப்படி ஒரு போராட்டம்லாம் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் மெஹரூனிசா வந்து ஒரு எதுவுமே பேசாமல் கடைசியாக அந்த இவன் அந்த கதை சொல்கிற ஒரு வீட்டில் போனவொடனே வாங்கினேன் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னவொடனே இவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சான், அமுதன் வந்து தானாக தான் ரயிலில் விழுந்து இறந்துருப்பானோ அப்படின்னு சொல் ரயிலில் விழுந்து இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து இந்த மாதிரி வீட்டில் இல்லைன்னு சொன்னவொடனே திருப்பி அந்த படித்துறைக்கு போவோம், அந்த அவன் அங்கே இருப்பான். அப்போ வந்து அல்வானி பேசுகிற மாதிரி சில டைலாக்ஸ்லாம் ரொம்பவே
நுணுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலடா, நான் அவனே நினச்சிட்ருக்கேன், நீ சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்லாம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நான் அப்படின்ற கதை சொல்கிற வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி அந்த நீர்கோழி எட்டு பார்க்குதா அப்படின்ற ஒரு நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போ அந்த நீர்கோழி என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு கதை தொடங்கும் போது சொல்லுவாங்க, அந்த நீர்கோழி பெரிய குளத்துலேருந்து சின்ன வாய்க்கால் அப்பப்போ எட்டி பார்க்கும், அதுவும் சந்தோஷமாக இருக்கும், நாங்களும் அப்போ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சில குணங்கள் வந்து, மூணு பேருமே நண்பர்கள் தான், அவன் நினச்சிருந்தா வந்து அமுதன் நீ கல்யாணம் பண்ணிக்கூட அவனும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இது இந்த மாதிரி அமுதன் விருப்பப்படுறான்னு தெரிஞ்சு கூட வந்து அல்வான் என்ன பண்ணல வந்து, இல்லை நாம தான் வந்து மெஹரோனிசாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அப்புறமா அவன் எதுவுமே சொல்லாமல் வீட்லேயே வந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த விஜயாத்த கிழவி அப்படின்றவங்க தான் மெயின் பார்ட்டு. ஏன்னா கல்யாணம் அவரவங்கக்கிட்ட அது மாதிரி கொஞ்சம் நான் எப்படி சொல்கிறது, நையாண்டியாக பேசுகிற குணங்கள் வந்து விஜயாத கிழவிக்கிட்ட வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த மெஹரோனிசா வந்து விஜயா கிழவியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ மேலே துணி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட மூணு விரலை வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கதையாக முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மூணு விரல் அப்படிங்கிறது எதை சொல்லுதுனே தெரியல. சில இந்த கை மேலே கை துணி போட்டு வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஏதாவது பேரம் பேசும்போது இத்தனை ரூபா சொல்கிறது இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது தெரியவே இல்லை, என்னவா இருக்கும் அந்த மூணு விரல் பிடிச்சிட்டு சொல்லிட்டு நான் முஸ்லீம் பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்காக இப்படி பிடிப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இந்த மாதிரி மேலே துணி போட்டு இது பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி பெண்களுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரி தெரியல, எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டா. அப்புறமா நிறைய பேர்கிட்ட கேட்ட பிறகு தெரிஞ்சது, அந்த மூணு பேருமே வந்து அவங்கள வந்து காதலிச்சு கூட இருந்திருக்கலாம், இந்த மாதிரி அப்படி கூட இருந்திருக்கலாம், இல்லை வேற மாதிரி கூட இருந்துக்கலாமா எனக்கு தெரியல, அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அப்படியா கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அந்த நான் அப்படின்ற கதை சொல்றவர் வந்து அவங்களோட காதலை வெளிப்படுத்தவே இல்லை. அமுதன்ன்றவர் வந்து நான் போயிட்டு ஒரு முறையாக அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசி, அந்த அப்பா அம்மாவே கூட வந்து ஒரு இந்து பையன் வந்து தன்னோட பொண்ணை கேட்குறான்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த விட்டே காலி பண்ணி தான் போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து நேரடியாக சொல்லாமல் அப்படியே காட்சிப்படுத்துகிற நம்மளையே கொஞ்சம் உணர்ந்து படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த நீர்கோழிங்கிறது, நீர்கோழியோட தன்மை எப்படி அப்பப்போ எட்டி பார்க்குமோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சில குணங்களும் அப்பப்போ நம்மளிருந்து எட்டி பார்க்கும் அப்படிங்கிறது தான் கதையோட பொருத்தம். நன்றி.